அமெரிக்கர்களே, ஒரு விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடனினுடைய 57 வயதுடைய மகனான ஹண்டர் பைடனுக்கு குறைந்தபட்சம் 25 வருடங்களேனும் சிறை தண்டனை விதிப்பதற்கான வழக்கினுடைய தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர் மீது 3 நிலைகளின் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்த நிலையில், அந்த 3 நிலைகளிலுமே அவர் குற்றவாளியாக இனங்காணப்பட்டிருக்கிறார். குறிப்பாக டெலவேரில் உள்ள ஃபெடரல் நீதிமன்றத்தின் 12 நீதிபதிகள் அடங்கிய குழுவினர் இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள் நீதிபதிகள். அதன் அடிப்படையிலே அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுடைய மகனுக்கு எதிராக வழங்கப்பட்டுள்ள இந்த தீர்ப்பானது பதவி நிலையில் இருக்கக்கூடிய அல்லது ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளரினுடைய அல்லது அமெரிக்காவினுடைய இதுவரை கால வரலாற்றிலே ஜனாதிபதியாக இருந்த ஒருவரினுடைய மகன் ஒருவருக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை விதிக்கப்பட்ட மிக முக்கிய முதல் சந்தர்ப்பமாக இது பதிவாகிறது. அப்படி என்ன நடந்துவிட்டது என்று நீங்கள் யோசிக்கலாம். 2 விடயங்கள் இருக்கின்றன. முழுமையான காணொலியை பார்வையிடுவதற்கு மறவாதீர்கள். அதாவது, அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனினுடைய மகனான ஹண்டர் பைடன் 2018 கைத்துப்பாக்கி ஒன்றை கொள்வனவு செய்யும் போது போலியான கருத்தை குறிப்பிட்டார் என்பதுதான் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதாவது, அமெரிக்காவை பொறுத்தளவிலே கைத்துப்பாக்கியை பெறுகின்ற போது அல்லது துப்பாக்கிகளை கொள்வனவு செய்கின்ற போது மிக முக்கியமாக அவர்கள் கைத்துப்பாக்கிகள் அவர்கள் ஒரு நிபந்தனையை விதிப்பார்கள். அதாவது, போதைப் பொருள் பாவனையில் அவர்கள் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு உறுதிப்பிரமாணத்தை வாங்கிக் கொள்வார்கள். அவ்வாறான ஒரு உறுதிப்பிரமாணத்தை ஹண்டர் பைடனும் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஹண்டர் பைடன் போதைப் பொருளுக்கு அடிமையானவராக இருந்தார் என்று அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. அல்லது ஹண்டர் பைடனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் மிக முக்கியமான குற்றச்சாட்டாக அது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே அண்மை காலத்திலே ஹண்டர் பைடனுடைய சகோதரி ஒரு ரிவால்வரை குப்பை தொட்டியில் வீசியிருந்த போது கண்டெடுக்கப்பட்டதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது அது ஹண்டர் பைடனினுடையது, ஹண்டர் பைடனினுடைய கைத்துப்பாக்கியினுடைய ரிவால்வர் என்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து பொறுப்பு கூறலிலிருந்து அவர் விடுபட்டார் என்பது அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மற்றொரு குற்றச்சாட்டு. ஆகவே கைத்துப்பாக்கியை சட்டவிரோதமாக பயன்படுத்துகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர் மீது முன்வைக்கப்பட்டிருந்தது. என்ற போதிலும் கூட அவர் இதன் காரணமாக யார் மீதும் தாக்குதல் முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை, அப்படிப்பட்ட ஒரு பாரதூரமான சம்பவம் நடைபெறவில்லை அல்லது யாருக்கேனும் ஒரு அநீதி இழைக்கப்படவில்லை என்ற ஒரு நிலைமை இருந்தாலும் கூட முதல் சந்தர்ப்பமாக இது பதிவாவதால் அவருக்கு சில போது மன்னிப்பு அளிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது அல்லது தண்டப்பணம் அல்லது அபராத தொகை விதிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார், தான் இதிலே ஒரு மன்னிப்பை எதிர்பார்ப்பதாக தெரிவித்திருந்த போதிலும் பின்னர் குறிப்பிட்டிருந்தார், அமெரிக்காவினுடைய இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் அதனை தான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். நானும் ஒரு ஜனாதிபதி தான், ஆனால் நானும் ஒரு தந்தை அல்லவா? நானும் என்னுடைய மனைவியும் எங்களுடைய மகனை அன்பு செலுத்துகிறோம் அல்லது அவர் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை தொடர்பில் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஆனால் இந்த தீர்ப்பு என்பது எப்படி வந்தாலும் அதனை நாங்கள் மனதின் துயரத்தோடு அல்லது மனதிலே ஒரு விதமான இயக்கத்தோடு தான் நாங்கள் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று ஏற்கனவே அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இடம்பெற்ற தீர்ப்பினுடைய தண்டனை, அதாவது 25 வருடங்கள் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுமா அல்லது அமெரிக்காவினுடைய டாலர்களிலே 7,50,000 அமெரிக்க டாலர்கள் அவருக்கான அபராத தொகையாக அறவிடப்படுமா தண்டப்பணமாக என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த தண்டப்பணம், அபராத தொகை, இந்த 2 தண்டனைகளில் ஒன்று கண்டிப்பாக வழங்கப்படும். ஆனால் அந்த தண்டனை எது என்பதனை அறிவிப்பது இன்னும் 120 நாட்களுக்குள் தான் நிகழும். அதாவது, இன்று வழக்கு முடிந்து விட்டது, வழக்கிலே அவர் குற்றவாளியாக இனங்காணப்பட்டு விட்டார். ஆனால் அவருக்கு எந்த தண்டனை வழங்கப்படும் என்பது, அதாவது மேற்குறிப்பிட்ட 2 தண்டனைகளிலே அது எது என்பதுதான் இன்னும் 120 நாட்களில் தீர்மானிக்கப்படும். 120 நாட்கள் என்கின்ற போது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தலும் நெருங்கிவிடும், நவம்பரில் இடம்பெற இருக்கிறது. இப்போதைய நிலையில் ஜோ பைடன் மீது நேரடியான வழக்குகள் இல்லாவிட்டாலும் கூட எதிர்த்தரப்பு வேட்பாளர் அதாவது டொனால்டு ட்ரம்ப் மீதும் வழக்கு இருக்கிறது. பல்வேறு விடயங்களில் அவரும் குற்றவாளியாக இனங்காணப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் பைடனினுடைய மகனினுடைய குற்றவாளியாக இனங்காணப்பட்ட சம்பவம் என்பது அவருக்கு எதிரான வாக்களிப்பிலே மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகிறது. என்றாலும் நீதியினுடைய சுயாதீனத்தன்மை இது காட்டுவதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த நிலையிலே அதாவது இது மன்னிப்பு அளிக்கப்பட்டு முதல் சந்தர்ப்பமாக இருந்தாலும் கூட ஒரு சலுகை வழங்கப்படலாம் என்றாலும் கூட எதிர்காலத்தில் அமெரிக்க மக்கள் இதனை ஒரு சான்றாக எடுத்து அவர்களும் தவறுகளில் ஈடுபடலாம் என்ற ஒரு நிலைமை அச்சம் காரணமாக தாங்கள் அவருக்கு
தண்டனையை அளிப்பதற்கு தீர்மானித்திருப்பதாக இந்த தண்டனை வழங்கிய நீதிபதிகள் சார்பிலே கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, அல்லது தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன, சர்வதேச செய்திகள் அவற்றை வெளியிட்டிருக்கின்றன. இந்த நிலையிலே இன்றைய தீர்ப்பு வழங்கப்படுகின்ற போது நீதிமன்றத்திலே ஆஜராகாத அமெரிக்க ஜனாதிபதி தீர்ப்பு வழங்கப்பட்டதன் பிறகு தன்னுடைய பிறப்பிடமான டெல்லவேயருக்கு வருகை தந்து தன்னுடைய மகனை ஆறு தழுவி கட்டி முத்தமிடுகின்ற காட்சியையும் சர்வதேச செய்திகள் காணொலிகளாக வெளியிட்டிருந்தன. இந்த நிலையிலே இது மிக முக்கியமாக இப்போது பேசப்படுகிறது. அதே போல் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய மகனான ஹண்டர் பைடனுக்கு எதிராக கிட்டத்தட்ட 1.4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமான வரி செலுத்தப்படாத ஒரு கணக்கு வழக்கும் இருக்கிறது. அதற்கான தீர்ப்பும் விரைவில் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மீது குற்றம் சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்டால் அதற்கும் அவருக்கு குறைந்தபட்சம் 7 வருடங்களிலும் சிறை தண்டனை விதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே மொத்தமாக பார்க்கின்ற போது இப்போதைய நிலையில் 2 வழக்குகளுமே அவருக்கு எதிராக, ஒரு வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட்டுவிட்டது, மறு வழக்கினுடைய தீர்ப்பு இருக்கிறது, இரண்டுமே குற்றவாளிகளாக இனங்காணப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கின்றன இப்போதைய நிலையிலே. எனவே அமெரிக்க ஜனாதிபதியினுடைய மகனினுடைய இந்த வழக்கு விவரங்கள் என்கின்ற போது ரிவால்வர் கண்டெடுக்கப்பட்டது மட்டும் ஒரு காரணம் அல்ல, அவருடைய போதைப் பொருளுக்கு அவர் அடிமையாக இருந்தார், அவருடைய குறுஞ்செய்திகளை பார்க்கின்ற போது அவற்றை உறுதிப்படுத்த முடிகின்றன என்று சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக அவருடைய முன்னாள் காதலி மற்றும் இன்னால் மனைவி இவர்கள் தொடர்பிலும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அவர்களும் அதனை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்திலே அவர்களுடைய தகவல்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றன. இந்த நிலையிலே அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு இது ஒரு பாரிய நெருக்கடி ஏற்படுத்த போகிறது. அவருடைய பிறப்பிடமான அல்லது அவர் பிறந்த இடமான அவருடைய புறவிடமான டெல்லவேயருக்கு அவர் வருகை தந்த போது கூட அவர் சோகமான நிலையில் காணப்பட்டதனை தான் சர்வதேச செய்திகள் காட்சிப்படுத்தியிருந்தன. இந்த நிலையிலே சர்வதேச செய்திகள் காட்சிப்படுத்தியிருந்த காணொலிகளில் எங்களுக்கு தெளிவாக தெரிந்தது, அவருடைய பேர பிள்ளையையும் கூட அவர் ஆறு தலைவி முத்தமிடுகின்ற காட்சி. அந்த ஆறு தலைவி முத்தமிடுகின்ற காட்சியிலே அவருடைய தந்தை என்ற நிலையிலே அவர் எவ்வளவு கடினமான மனநிலையில் இருக்கிறார் என்பதனையும் அது காட்டியது. எதேவாறாக இருந்த போதிலும் அவருடைய புறவிடமான இந்த டெல்லவேயரிலே தான் என்ற வழக்கும் விசாரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஃபெடரல் நீதிமன்றம், இந்த ஃபெடரல் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது அமெரிக்க வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு ஜனாதிபதியினுடைய மகன் மீது இப்படிப்பட்ட ஒரு தடையை கொடுத்திருக்கிறது, அல்லது தண்டனையை கொடுத்திருக்கிறது. ஆகவே இப்போது அவருக்கு 25 வருடங்கள் சிறை தண்டனை இந்த 120 நாட்களுக்குள் விதிக்கப்படும், அல்லது அவருக்கு 750,000, நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் அமெரிக்க டாலர்கள் அபராதமாக விதிக்கப்படும். ஆனால் பெரும்பாலும் 25 வருட சிறை தண்டனை என்பதுதான் அவருக்கான தண்டனையாக இந்த 120 நாட்களுக்குள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 750,000 அமெரிக்க டாலர்கள் என்ற தண்டம் அபராதமாக விதிக்கப்பட்டால் அது ஏனைய அமெரிக்கர்களுக்கும் ஒரு சான்றாக அமையும் என்கின்ற, அந்த சான்றாக அமையும் என்ற காரணத்தினால் பெரும்பாலும் தண்டனை தான் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையிலே அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். தான் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று மீண்டும் அவர் அறிவித்திருக்கிறார். ஆகவே அது மிகவுமே ஒரு பேசுபொருளாக இப்போது சர்வதேச அரசியலிலே மாறியிருக்கிறது நேர்களே.